இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு ஃபில்லர் டைம் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஃபில்லர்னு வச்சுக்கலாம், இல்லை பில்டப்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு பெரிய விஷயமா அபி வீட்டை விட்டு வெளில வந்தாச்சு, ராதா கூட வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து அடுத்து கதை எப்படி போகிறது அப்படின்னு பயணிக்கிற திசையில் நிறைய புது புது விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சக்தி, இன்னொரு பக்கம் வந்து பூங்காவனத்தை விட்டு எப்படி தனியாக வெற்றி வரப்போகிறார், அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற கதை. ஸோ இப்போ பூங்காவனத்துக்கு அந்த சேட்டப்பை பார்த்து வந்த விஷயம் இன்றைக்கி எபிசோடில் தெரிஞ்சிருச்சு. அவர் உடனே கூப்பிட்டு வெற்றிட்டு அவர் இது வந்து நீ பார்த்துட்டு வந்தியா அப்படின்னா, நீ என்ன என்ன பார்க்க உழவு பண்ணா உழவு பார்க்க ஆள் வச்சிருக்கியா அப்படிங்கிறாரு வெற்றி. உன்னேண்டா உழவு பார்க்க போகிறேன், அந்த அவன் கூட சேட்டு கூட இருந்த அவனே கால் பண்ணான்டா, அவ்வளோ உனக்கு பண்ணுறேன்னு சொல்லியும் எதுவுமே வேணாம், நான் தான் வேணும்னியாமே, ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா அப்படி பிழைக்க தெரியாதவனா இருக்குன்னு அவர் கேட்க, நீ தானே எனக்கு முக்கியம், என் அப்பாவே என்ன நம்பாத மாதிரி நீ தானே என்ன நம்பின, நீ தானே எனக்கு உயிர் அப்படின்னு இவர் சொன்னதை கேட்டு அவர் கண் கலங்கிடுறார். கண் கலங்கி வந்து ஒரு எமோஷனலான மொமெண்ட்டாக அது இருக்குது. இங்கே அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரிலாம் தூங்க முடியல, ஏதோ ஃபீவர் வந்த மாதிரி இருக்குது, மன வருத்தம் எல்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சல் ஆகிடுச்சு. அவங்க வெளியே போய் வந்து மாத்திரை எடுத்து சாப்பிடலான்னு பார்க்க போகும்பொழுது அங்கே சக்தி பார்த்துட்டு உடம்பு சரியாங்கிறத கேட்டு, இன்னும் எனக்கு ஜெட்லாகாக இருக்குது அப்படிங்கிறத ஜெட்லாக்காக இருக்குன்னு, ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல, இன்னும் அந்த ப்ரொனன்சியேஷன் இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவர் வந்து வா அதெல்லாம் இல்லை, ஒன்றும் நீ யோசிக்காத, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், யார்ட்டி சொல்ல தேவையில்ல, இந்த அடுத்த நேரத்தில் நீ வந்து உடம்பு முடியாமல் இருக்காதுன்னு கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ சூர்யாவும் வர்ஷாவும் பேசும்பொழுது வந்து வர்ஷா கிட்ட சூர்யா பேசாமல் அபி சக்தின்னு சேர்த்து வச்சிடலாமா, சக்திக்கும் அவன் லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, தர்ஷனுக்கு கொடுக்கலேன்னு உனக்கு எதுவும் கவலையானா சரி விடுங்க, என் தம்பி ஆசைப்பட்ட பொண்ணு வேறு எதுவும் கொடுக்குறாங்கிறத வருத்தனாலும் அபியோட வாழ்க்கை நல்லா இருக்கிறது தானே முக்கியம், எப்படியாச்சும் அபிக்கும் சக்திக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலானா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து அபி மனசில் என்ன இருக்குங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போன அப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து கோவம் வர மாதிரி காமெடிலாம் பண்ணுறாங்க, 100 டிகிரி இருக்குது, இது பரீட்சையில் 100 வாங்கினா சந்தோஷப்படுறோம், இங்கே 100 டிகிரி வாங்கினா வந்து எவ்வளோ வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா, இதான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ஏமா ஏமா அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. அவங்க டெம்பரேச்சர்லாம் பார்த்து டேப்லெட் மெடிசன்லாம் கொடுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பியாச்சு. இப்போ கார் பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகல, சக்தியோட கார். ஸோ நடந்தே போகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதில் பூங்காவனத்துக்கும் பூங்காவனத்தோட மனைவிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வேறு ஓடுது, என்னென்னா வந்து மொத்தமாக வந்து வெற்றி அனுப்பிவிட்டோன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக யார் இருப்பாங்கன்னு, அவங்க புடம்ப அவன் வாழ்க்கையில் முன்னேறி போகிறது முக்கியம், நமக்காக ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா நம்ம கூடயே இருக்கணும், நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அவன் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை பார்க்கணும். ஒரு பெட்ரோல் பங்க் வந்து வருது, அந்த பெட்ரோல் பங்க் அவனுக்கு வச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அவன் இல்லை அப்படின்னா நான் சும்மா ரவுடியாகவே தான் இருப்பேன், அவன் இருந்தனால தான் இப்போ அரசியல்வாதிங்கிற ஒரு சைடுக்கு வர ஆரம்பிக்கிறேன், அதை நினச்சி சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அபியும் சக்தியும் வந்துட்டு இருக்கமா பார்த்தீங்கன்னா, 2-3 ரவுடி பசங்க வந்து பொறுக்கி பசங்க வந்து இந்த பொண்ணை தப்பாக பேச உடனே சண்டை காட்சிகள் நடந்து அடித்து எல்லாத்தையும் துரத்தி விட்றாரு சக்தி. அதை பார்த்து உடனே வந்து அபி சந்தோஷமாகி, நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நைஸ் அண்ட் கைண்டாக இருக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போய் தூங்க போகிறாங்க. உடனே சே பரவாயில்ல சந்தோஷமாயிட்டா, அப்போ அவளுக்கு நம்ம மேலே காதல் தான் போகலங்கிறாரு. ஏப்பா என்னப்பா யூகேலாம் இந்த வந்திருக்க அப்படிங்கிறாங்க, இப்படி பேசுறியப்பான்னு நமக்கு இருந்துச்சு, நம்ம அம்மாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதானே அவர் சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.